മറ്റും തൗഹീദ് ജമാഅത്തിൽ ചേരാതെ തബ്ലീഗ് ജമാഅത്ത് മറ്റുമുള്ള வேறு என்ன அமைப்பைச் சேர்ந்தவெல்லாம் இந்த ஊரில் இருக்கிறார்களோ அனைத்து சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை எப்படி புரிந்து கொள்வது என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு தரப்பட்ட நோக்கம், இங்கே பல பிரிவுகளை நாம் முஸ்லிம் சமுதாயத்தில் காண்கின்றோம். இதிலே ஒவ்வொரு சாராரும் தாம் தான் கூறுவது உண்மை என்று எண்ணி செயற்படுகிறார்கள். அக்கொள்கையை நிலைநாட்டுவதற்காக தங்களின் உடலாலும் பொருளாலும் செலவழித்து தியாகம் செய்து இரவு பகல் பார்க்காமல் சிரமப்படுகின்றார்கள். இவர்களின் இறுதி லட்சியம் சுவனத்தை நாங்கள் அடைய வேண்டும். இந்த வேளையில் ஒரு சார் இன்னொரு சாராரை விமர்சிக்கின்றார்கள், ஒரு சாரார் இன்னொரு சாராரை வழிகேடு என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறுகிறார்கள்? குல்லு பித்அத்தின் வலாலா குல்ல வலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடும் நரகத்திலே என்று சொல்கிறார்கள். எனவே நபிகளார் வழிகேடுகள் எல்லாம் நரகத்திலே என்று சொல்லி இருக்கின்ற இந்த வேளையில் ஒரு சாரார் இன்னொரு சாராரை வழிகேடு என்று சொன்னால், அந்த சாரார் வழிகேட்டு பாதையில் நரக வழியிலே போய்கொண்டிருக்கிறார்கள் என்பது பொருளாகும். எனவே சுவன வழி என்று தேடிச் செல்லக்கூடிய ஒருவன், நமது முஸ்லிமான சகோதரன், நரக வழியில் சென்று நரகத்தில் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இஸ்லாத்தை நாம் தெளிவாக புரிந்து சுவன வழியிலே சென்று சுவனத்தையே பெற்றுக்கொள்வோம் என்பதற்காக இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. சகோதரர்களே, இந்த தலைப்பு என்னை பொறுத்தவரை ஒரு முக்கியமான தலைப்பாகும். ஏனென்றால் நான் ஆரம்ப காலத்தில் எனது 15ஆம் வயதிலிருந்து நான் தப்லீக் ஜமாஅத்திலே இருந்தேன். 21 வயது வரை என்னுடைய அந்த காலம் நெடுக்கின்றது. இதற்கிடைப்பட்ட அந்த காலத்திலே 6 தரம் 40 நாள் சென்றிருக்கின்றேன். மதரசாவிலே ஓதி 86லிருந்து 90ஆம் ஆண்டிற்குள் இந்த மதரசாவினுடைய பாடத்திட்டம் எனக்கு முடிந்துவிட்டது. 4 வருடத்திற்குள், அது அல்லாஹ்வினுடைய அருளால். இந்த பாடத்திட்டத்தை முடித்து நான் ஓதியது சம்மாந்துறையில் உள்ள தப்லீகுல் இஸ்லாம் மதரசாவில். அங்கே உள்ள அந்த காலத்தில் உள்ள மதரசா தப்லீக் மதரசாக்களினுடைய முறைகளும் என்னவென்றால், ஒரு வருஷம் ஜமாத்து போவது, விரும்பினவர்கள் போவார்கள். அந்த அடிப்படையில் என்னுடைய வகுப்பில் இருந்தவர்களில் நான் தப்லீகிலே மிக மும்முரமாக இருந்ததால், ஒரு வருஷம் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் பங்களாதேஷுக்கும் ஜமாஅத்திலும் சென்றேன். அந்த காலத்தில் இந்த வேலைதான் உண்மையான வேலை என்று நான் மிகவும் மும்முரமாக இருந்தேன். அதனால் நான் மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் நடத்தி இருக்கிறேன். குடும்பத்திற்குள்ளும் தான், சமுதாயத்திற்குள்ளும் தான். அந்த வேளையில் எனக்குள்ள ஒரு உணர்வு என்னவென்றால், இந்த மற்ற இயக்கங்கள் எல்லாம் வழிகேடு, சில வேளை இவர்களை அழிச்சொழிச்சிட வேண்டும் என்று கூட எனக்கு அந்த வெறி வந்தது. அதை நான் பின்னர் தவறு என்று உணர்ந்து கொண்டேன். ஏன் இவர்கள் நாம் சுவனத்து வழியிலே அழைத்துக் கொண்டிருக்கிற போது இவர்கள் நரகத்து வழியிலே அழைக்கிறார்களே என்றால் எவ்வளவு கோபம் பெறும். நான் என்னை பொறுத்தவரை தப்லீக் ஜமாஅத்து தான் உண்மை என்றும் அதற்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்றும் நினைத்ததால், அந்த துறையிலே மும்முரமாக போக வேண்டும் இருந்ததால், அந்த காலத்தில் படிப்பிலே ஓயலிலே ஒரு உயர்ந்த ரிசல்ட் எடுத்துவிட்டு குடும்பங்கள் விரும்பாத இருக்கின்ற வேளையில் அதை தூக்கி எறிந்து விட்டு ஏலும் படிக்காமல் தான் மதரசாவுக்கு சென்றேன். அவ்வளவுக்கு இந்த இதற்கண்டே நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். அதிலேயே நாம் ஆலிமாகி திருமணம் கூட செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஏனென்றால் இந்த தப்லீக் ஜமாஅத்திலே வாசிப்பார்கள் சதகாவின் சிறப்பு 7ஆம் பாகம். இப்போது அது இல்லையோ இருக்கோ தெரியாது. சில புத்தகங்களை அவர்கள் திருத்தி விட்டார்கள், தவறு இருக்கிறது என்று கூறி. அதிலே நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. மன்னர் ஹாரூன் ரஷீதுர மகன் சம்பவம், ராபியத்துல் பஸ்ரியாட சம்பவம், பிஷ்ருல் ஹாபிர சம்பவம், துன்னூன் மிஸ்ரிர சம்பவம், அபுல் யஸீத் பிஸ்தாமியினுடைய சம்பவங்கள் என்று உலகத்தை துறந்த முற்றுந்துறந்த முனிவர்கள் என்று சொல்லுவோமே, இவர்களின் சம்பவங்களை அதிகம் வாசித்தோம். வாசிக்கிற போது எனக்குள் ஒரு இறை காதல் என்று ஒன்று ஏற்பட்டது. அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற ஒரு அவா. அதனால் ராபியத்துல் பஸ்ரியாவினுடைய சம்பவங்களிலே அவ அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடி திரிந்தார். அதற்காக இந்த நேரமும் வானத்தை பார்த்து அல்லாஹ்விடம் கெஞ்சுவார். அதே மாதிரி நானும் தனியே போயிருந்து திக்ர் செய்வேன். தனிப்பட தனியே அமர்ந்து யாருமில்லாத வேளையில் பள்ளிவாசியிலிருந்து இறைவா உன்னை காண வேண்டும், உன்னை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசையோடு இறைவனிடம் பிரார்த்திப்பேன். அந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்தோம். பார்த்தபோது உலகமே முற்றும் வெறுத்து போய்விட்டது. உலகம் ஒரு போலியாக இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது. இந்த சிந்தனையில் வாழ்ந்திருந்தோம். அது ஒரு காலம். அதற்கு பின் மதரசாவில் ஓதுகின்ற காலத்தில் எனக்குள் ஒரு தன்மை என்னவென்றால், எதையாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்று தெரிந்து கொண்டால் அதை செய்வது. அது மதரசாவில் ஓதுவதற்கு முன்னிருந்தே ஏற்பட்டுவிட்டது. நான் ஆண்டு 11 படிக்கிற போது இந்த ஷமாயிலு திரிமிதி என்று ஹதீஸ் கிரந்தம் ஒன்று இருக்கிறது. இமாம் திரிமிதியினுடைய ஒரு ஹதீஸ் கிரந்தம். அதை வாசிக்கிறேன் ஆண்டு 11லே. அதிலே நபிகளார் 11 ரக்காத்துகள் தான் இரவு தொழுகை தொழுவார் என்ற ஹதீஸில் அங்கு நிறைஞ்சிருக்கிறது. இந்த புத்தகம் தப்லீக் ஜமாஅத்தில் வாசிக்கப்படுவதல்ல, ஆனால் பொதுவாக